அவங்க பையன் வந்து இந்த மாதிரி ஆயிட்டாங்க, பொண்ணும் இறந்துட்டாங்க. அதனால வந்து நான் எப்படி என் பிள்ளைய பாத்துக்கணும்னா அதே மாதிரி அவ வீட்டுக்காரனா அவ நல்லா பாத்துக்கிறான். எல்லாரும் என்ன நினைச்சாங்களோ கமலுக்கு இது மாதிரி ஆகுமா ஆவாதான் நினைச்சாங்க. ஆனா என் பிள்ளைக்கு நல்லதா வாழ்க்கை கிடைச்சது, அவனுக்குன்னு ஒரு வாரிசும் வந்தாச்சு, அவனும் குடும்ப சுத்தனா ஆயிட்டான். எல்லாம் வந்து ஆண் குழந்தைதான் பிறக்கும், பெண் குழந்தைதான் பிறக்கும், என் தங்கச்சிக்கு பெண் குழந்தை பிறக்கணும், ஆண் குழந்தை பிறக்கணும், மகாலட்சுமியும் வந்து பிறக்கணும். நாங்க கண்டிப்பா சொல்றேன், எங்களுக்கு வந்து பிறந்தது வந்து ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ எதுக்குன்னா வந்து நீங்க வந்து பாப்பா வந்து பெண் குழந்தையா ஆண் குழந்தையா கேட்டு இருக்கீங்க. கண்டிப்பா வந்து இப்ப சொல்றதுக்குதான் இந்த வீடியோ. நாங்க சைலண்டா இருக்க ஒண்ணு இல்ல, எல்லாரும் கல்யாணம் ஆகுமா ஆவாதான் நினைச்சாங்க. நான் எங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிதான் ஆகணும், எப்படின்னா நம்ம வீட்டுக்குன்னு ஒரு பொண்ணு வந்துதான் ஆகணும்ட்டு அப்பா என்ன செய்தாரு, முயற்சி பண்ணாரு. அப்புறம் நான் முயற்சி பண்ணல, நீ என்ன செய்த, நீயும் முயற்சி பண்ணிருக்கிற உள்ளுக்குள்ள எங்களுக்கு தெரியாது. சரி, அப்புறமா கமலே சொன்னான் இது மாதிரிமா வரும் இப்ப ஒரு பொண்ணு, நான் அதெல்லாம் வானாடா, அது மாதிரி தேவையில்லை நம்மளுக்குன்னு நான் சொன்னேன். சரி இல்லம்மா பாருங்க நீங்க வரும்னு சொன்னான். கொஞ்சம் மனசு இதுவா தான் இருந்தது. வந்த பொண்ணு நல்ல பொண்ணா? நல்ல பொண்ணுதான். கெட்ட பொண்ணா? இல்ல நல்ல பொண்ணுதான், கெட்ட பொண்ணெல்லாம் இல்ல. நான் எப்படி என் பிள்ளைய பாத்துக்கணும்னா அதே மாதிரி அவ வீட்டுக்காரனா அவ நல்லா பாத்துக்கிறா, அதெல்லாம் எந்த குறையும் இல்ல. எல்லாரும் என்ன நினைச்சாங்களோ கமலுக்கு இது மாதிரி ஆகுமா ஆவாதான் நினைச்சாங்க. ஆனா என் பிள்ளைக்கு நல்லதா வாழ்க்கை கிடைச்சது, அவனுக்குன்னு ஒரு வாரிசும் வந்தாச்சு, அவனும் குடும்ப சுத்தனா ஆயிட்டான். இப்ப சந்தோஷமா? இப்ப சந்தோஷம், கடவுளுக்கு அவனுக்கு ஒரு வரம் மாதிரி அது. அப்படியா? நீ என்னப்பா சைலண்டா இருக்க? இறந்துட்டாங்க வாணி பாப்பா, அவங்களே வந்து எங்களுக்கு பிறந்திருக்காங்க. ரொம்ப வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு சந்தோஷமோ இல்லையா, அம்மாவுக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து அவங்க பையன் வந்து இந்த மாதிரி ஆயிட்டாங்க, பொண்ணும் இறந்துட்டாங்க. அதனால வந்து அவங்க பொண்ணே வந்து அவங்க நான் பெத்து குத்துட்டேன். அவங்க பொண்ணை எப்படி அவங்க வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த மாதிரி அப்படி பராமாயிர என் பொண்ணு நீதான், மருமகளும் நீதான், எனக்குதான் என் பொண்ணு மாதிரியே என் பேத்தையும் பெத்து குத்துட்டேன். எல்லாரும் நீங்க எல்லாம் வந்து அமலலிதாக்கு என்ன குழந்தை என்ன குழந்தைன்னா எனக்கு வந்து பொண்ணுக்கு பொண்ணு பேத்திக்கு பேத்தி ரொம்ப சந்தோஷம். ஐயோ அப்பாடா அப்பாடா, என்ன விஷயம்னா உடனே கிளம்பிடுவாரு, ஒரு மணி வருவாரு. அவர் வந்து சாப்பிட்டு ஒரு மணிக்கெல்லாம் போயிடுவாரு, ஆனா இப்ப என்னடா அவங்க பேச்சு பிறந்தாங்கன்ட்டு 2 மணிக்கு 1 hour கொஞ்சிட்டு தான் போறாரு அவரு. அவங்க பேச்சு பிறந்திருக்கு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன குழந்தை பிறந்திருக்குன்னு கேட்டிருந்தீங்க, பொண்ணுதான் பிறந்திருக்கு நாங்க சொல்லிட்டோம். அம்மா பேரு தனலட்சுமி, மகாலட்சுமியா பிறந்துட்டா. இன்னும் பாப்பாக்கு பேர் வைக்கல, பேர் வைக்கிற வீடியோவும் போடுவோம். பேரும் வந்து குடுத்திருக்காங்க, 3 எழுத்து நாங்க உங்ககிட்ட சொல்றோம். அந்த 3 எழுத்துல நீங்க என்ன பேரு சொல்லணுமோ சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இன்னும் ஒரு 3 நாள் பாப்பாக்கு பேர் வைக்கலாம்னு இருக்கோம், நீங்க சொல்ற பேரும் நாங்க பாப்பா. சீக்கிரம் வந்து பாப்பா மூஞ்ச காட்டுறோம்,
ஆனா வந்து பேர் வைக்கிறது வந்து பாப்பா பேரும் சேர்ந்த மாதிரிதான் வந்திருக்கு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க, டக்கு நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அதே மாதிரி டக்குன்னு பெல் பட்டனே தட்டிருங்க. ஓகே பாய் சொல்லுங்க, பாய் எல்லாரும் பாய் சொல்லுங்க. அதுதான் பாய் பாய் பாய்.